இந்த வீடியோவில் இந்த மேட்சோட ஃபுல் ஸ்டேட்டஸ் அது மட்டும் இல்லாமல் பிச் ரிப்போர்ட் வின்னிங் ப்ரொடிக்ஷன் எல்லாமே பண்ணுறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இனி நம்ம பார்க்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். மேட்ச் சும்மா சூப்பராக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மேட்சோட ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். இவங்களுடைய ஹோம் டவுன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ராஜஸ்தான், கிங்ஸ் இலெவன் பஞ்சாப்க்கு வந்து மொஹாலி. இவங்களுடைய ஹெட் கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மெக்டொனால்டு. இவங்களுடைய ஹெட் கோச் பார்த்தீங்கன்னா அனில் கும்ளே. இவங்களுடைய கேப்டன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல்ல வந்து கேப்டன்சி பொறுப்பேற்றிருக்காரு சஞ்சு சாம்சன். அங்கே பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல். இங்கே வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர். பஞ்சாப் கிங்ஸ்க்கு வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கெடாரகண்டி கிறிஸ் கெயில் அவர்கள். இவங்களுடைய டீம் ஓனர் பார்த்தீங்கன்னா மனோஜ் பேட். இங்கே பார்த்தீங்கன்னா மோஹித் பர்மன். இதுக்கு அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய ஐபிஎல் டெபியூட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2008 டெக்கன் சார்ஜர்ஸ் எதிர்க்க விளையாடியிருந்தாங்க. இந்த சீசனை அவங்களால கண்டிப்பாக மறக்கவே முடியாது. இங்கே பஞ்சாப் கிங்ஸ் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட 2008 அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 164 மேட்சஸ் ஆடிருக்காங்க. இவங்க 190 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் வான் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 81 மேட்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வன் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 87 மேட்சஸ் வன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வின் ரேட் பார்த்தீங்கன்னா 49.3%. இவங்களுடைய வின் ரேட் பார்த்தீங்கன்னா 45.7%. ஸோ லாஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 78 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 101 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ்ட் பர்சன்டேஜ் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 47.5%. இவங்களுக்கு வந்து 53.1%. ஸோ மொத்தமாக டைடு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓவர் மேட்ச் டையாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நோ ரிசல்ட், அதாவது மேட்ச் விளையாடி ரிசல்ட்டே இல்லாமல் போனதை பற்றி பார்க்க போகிறோம். இது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 5 வாட்டி அது மாதிரி நடந்திருக்கு. பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து 2 வாட்டி அது மாதிரி நடந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 226 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுவும் பஞ்சாப் கிங்ஸ் எதிர்க்க தான் அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 232 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுவும் ஆர்சிபி கூட அடிச்சிருக்காங்க. இவங்களுடைய லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 58 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஆர்சிபி எதிர்க்க. இவங்க பார்த்தீங்கன்னா 73 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க புனே வாரியர்ஸ் கூட. டோட்டலாக செமிஃபைனல்ஸ் எத்தனை மேட்ச் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் போயிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 2 மேட்ச் போயிருக்காங்க. இவங்க போன அந்த 5 மேட்சஸில் ஒரு மேட்ச் வந்து ஃபைனல் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஃபைனல் போயிருக்காங்க. ஆனால் அந்த போன மேட்ச்லையும் அவங்க வந்து ஜெயிக்கல. அதாவது இவங்க சாம்பியன் ஒரு வாட்டி, இவங்க சாம்பியனே கிடையாது. ஸோ இவங்க ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. இவங்க ரெண்டு வாட்டி போனதுனால ஒரு வாட்டி ரன்னர் அப். இப்போ அடுத்து 8 ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப்பும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 21 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதனுடைய ஒன் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 12 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் தான் ஒன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய வின் பர்சன்டேஜ் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 52.6% இருக்குது. இங்கே 44.8% தான் இருக்குது. ஸோ இவங்க லாஸ்ட் மேட்சஸ் எத்தனை மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களை 9 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க 12 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லாஸ் பர்சன்டேஜை நீங்கள் கேல்குலேட் பண்ணாங்கன்னா இங்கே 44.8% வந்து லாஸ் பர்சன்டேஜ் வருது. இங்கே 52.6% லாஸ் பர்சன்டேஜ் வருது. ஹையஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கே 226 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இங்கே 223 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 112 ரன்ஸ் வந்திருக்கு. இங்கே மொத்தமாக 124 ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வாங்க என்ன ஸ்டேடியமில் பார்த்துக்கலாம். இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 170 ரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 176 ரன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டீம்ஸோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்து பென் ஸ்டோக்ஸ். அவர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு கருதப்படுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் வந்து கிறிஸ் கெயில், இவர் தான் மேட்ச் வின்னர். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நடக்க போகிற மேட்சஸில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கின்றது எங்களுடைய ப்ரிடிக்ஷன். சப்போஸ் அவங்க ஜெயிக்கலனா நீங்கள் இங்கே வந்து திட்டக்கூடாது. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அமுகுதோ இல்லையோ, நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வீடு டோர் ஸ்டெப்பை தேடி வந்து டொக்கோ டொக்குன்னு தட்டும். நன்றி, வணக்கம்.